அவல் உருண்டை செய்கிறதுக்கு இந்த கப்பில் 100 கிராம்ஸ் அவல் எடுத்திருக்கேன். இப்போ அவலை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சு வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ அவல் போட்டுக்கிறேன். லேசாக பொரியற அளவுக்கு வறுத்துக்கலாம். நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன், கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப உடம்புக்கு நல்லது. அவல் லேசாக பொரியணும். நல்லா சூடேறி லேசாக பொரியும்போது இறக்கிக்கலாம். பாருங்கள், அவல் நல்லா சூடேறி வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து இறக்கி ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ வேறொரு வாணலி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இப்போ முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு கரண்டி தேங்காய் துருவல் போட்டு அதே நெய்யில் இதையும் வறுத்துக்கிறேன். முதல்ல அவலை வறுத்து எடுத்தோம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போது தேங்காய் துருவலை செவக்க வறுத்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், தேங்காய் வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கிக்கலாம். இப்போது இன்னொரு வாணலி வச்சுக்கலாம். வெல்லம் போட்டுக்கலாம். இதை பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு வெல்லம் கரைய வச்சுக்கலாம். இப்போது மிக்சி ஜாரில் அவலை போட்டுக்கலாம். அவல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அவலை மிக்சி ஜாரில் கொட்டி 1-2 அடிச்சுக்கலாம். நல்லா நைஸ் ஆகக்கூடாது. ஒன்றும் பாதியமாக உடைஞ்சா போதும். இப்போ இதை அடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். அதே மிக்சி ஜாரில் முந்திரி பருப்பையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். முந்திரி பருப்பையும் அவலில் கொட்டிக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். வறுத்து வச்ச தேங்காய் துருவலையும் இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போது ஒரு பவுலில் ஊற்றி வடிகட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் வடிகட்டிக்கலாம். கலந்து வச்ச அவல் கலவையில் வெள்ளப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம்.
நல்லா மிக்ஸ் ஆகி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கலந்துக்கணும். சூடு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். டேஸ்டியான அவல் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.